தமிழ்நாடு பணியாளர் சங்கம் கோவை மண்டலத்தின் சார்பில் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பந்தய சாலை பகுதியில் மண்டல கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் 40ஆம் ஆண்டு விழா மாநாடு பிரதிநிதிகள் மாநாடாக தஞ்சாவூரில் நவம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் சங்கத்தின் மாநில பொருளாளரும் டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவருமான பு சரவணன் டாஸ்மாக் பணியாளர்களுக்கான தீர்மானங்களை முன்மொழிந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றுபவர்களுக்கு 20% போனஸை 10% குறைத்துள்ளதை கண்டித்தும் ரூபாய் 20க்கு உற்பத்தியாகும் மதுபானம் ரூபாய் 120க்கு விற்பனை செய்யும் டாஸ்மாக் நிறுவனம் நஷ்டத்தில் இயங்குகிறது என தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என பேசினார். உற்பத்தி கொள்முதல் வரி விற்பனை வருவாய் என அனைத்தையும் வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என கோரி அவர் உரையாற்றினார். உண்மையை சொல்லி நன்மையை கேட்டார் என்பதனால் அவரை தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளது டாஸ்மாக் நிறுவனம். இது கருத்துரிமை மற்றும் பேச்சுரிமை ஆகியவற்றின் குரல் வலையை நெரிக்கும் செயலாக உள்ளது எனவும் இச்செயலை அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் அதன் இணைப்பு சங்கங்களாக உள்ள 9 மையங்களின் இணைப்பு சங்கத்தின் சார்பில் கோவை நெல்லை மதுரை ஆகிய இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த வலியுறுத்தி நடத்த முடிவு செய்துள்ளது. அதன்படி நேற்று மாலை கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக டாஸ்மாக்கின் மதுபான உற்பத்தி கொள்முதல் விற்பனை வருவாய் வரி செலவினம் உள்ளிட்டவற்றை வெள்ளை அறிக்கையான வெளியிட வேண்டும் எனவும் டாஸ்மாக் நிறுவனத்தின் அனைத்து சங்கங்களையும் அழைத்து பேசி கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் வெள்ளை அறிக்கை வெளியிட கோரிய மாநில பொருளாளர் கு சரவணனை தற்காலிக பணி நீக்கம் செய்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று 3 கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டமானது மாநில சிறப்பு தலைவர் சுகமதி தலைமையில் நடைபெற்றது. இதில் சுமார் 25க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.